இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. இதே சத்திரத்துல தான் தங்கி இருப்பேன். ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேனா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும். இல்ல எல்லாமே ஃபினிஷ். I am not responsible. வட கடைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்னடா சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன சார்? என் பேர் ரகு. நேத்து காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சார். இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மோட்டர் சிறுநீரகம் கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோட அது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். பிறகு நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். பிறகு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்த நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார் போலாம். சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர். பிளீஸ் நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, பிளீஸ் கெட் அப் சார். இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள் கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இவர் உங்க அப்பாவா? அவன் டாக்டர். ஜெகலா வந்தேள் அப்பா. டாக்டர், எங்க அப்பாக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். பிளீஸ் ரகு. நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல நேக்கு சேர வேண்டிய பணத்தை இவாகிட்ட கொடுத்துறீடா. பிளீஸ் எனக்கு எதுக்கா இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சிருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய மனசு அப்பா. இந்தா
இதுல 40000 ரூபாய் இருக்கு பத்திரமா வச்சுக்கோ குடுக்க வேண்டிய வாளுக்கு கொடுத்துடு செய்ய வேண்டிய வாளுக்கு செஞ்சுடு ஏது இந்த பணனும் உங்க அம்மா கேட்டானா தாமோதர மாமா கொடுத்தாருன்னு சொல்லு அப்பா எங்கன்னு கேட்டானா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார் வரத்துக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிடு அத்திம்பே பாப்பா எப்படுவா
டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன டாக்டர்? உடல நீங்க என்ன செய்றீங்க? வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சுங்க. நன்னா ரெடிமா. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டேள். அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல, இந்த நல்ல நேரத்துல சம்பந்தி வாழ் இல்லையேன்னுதான். அது என்னவா? பர்வதம்மா, பர்வதம்மா. ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோ எங்க கல்யாண ராவண காணா? ஆமா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரையலா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா? ஏன் கூட பாம்பேங்க? ஆமா, நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் சொல்றா? பொய் சொல்லி தொலைச்சாடா? ஏண்டா அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலைவேண்டா, கடங்காரா? அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கான்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். பணத்தை வெறும் 40,000 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கான். என்ன தில்லு பண்ண? சொல்லி தொலை. அவ அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லி தொலைடா, கொண்டு விடான். அவனு நான் சொல்றேன், சொல்லுங்க அவர் எங்க இருக்காரு. நீங்க எல்லாம் அவரை கடைசியா பாக்கணுமா வேணாமா? கடைசியா? அம்மா சார், ஐயோ அம்மா, 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 என்ன இப்படி பேசுறேன்? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வைப்பானா? அவனுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே? பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறது தான் தப்பு. அது சட்டவிரோதம் மட்டுமில்ல, சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நேரமே என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடேரே, நல்ல நேரத்துலதான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம் தான் மிஸ்டர் கல்யாண் ராமன். இதுவரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மள கேட்காமலேயே நம்மள சம்பந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது பொங்க. பிளஸ் டூல 8 அட்டம்ப்ட். மாப்பிள பிளஸ் டூவா? 12வதா? என்ன விட எவ்வளவு பெட்டர். நான் 8வதுல 12 அட்டம்ப்ட், மாப்பிள 12வதுல 8 அட்டம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர், சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட முடியலன்னா ஒரு வாய் சக்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பாத்து குடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கண்ணைய குடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்த்தையும் சிஸ்டர்த்தையும் ஒன்னு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா வர்றேல. கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல,
ஃபர்ஸ்ட் லைட்க்கு ஏர்பார்ட் பண்ணிக்கோ அதோட மஸ்டல் வாவுக்கு ஏர்பார்ட் பண்ணிக்கோ மஸ்டல் வானோனா அவள கேளு சிஸ்டர் அவருக்கு தான் அவர் வேற லட்சுமாங்க நீங்கலாம் கேட்டுنده ஓ அந்த மாதிரி இல்ல பாவா நான் ஏர்பார்ட் பண்ணிறேன் நான் சிட்டுக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன் இவளைய போன வருஷம் ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு தான் நான் ஏமாத்துட்டேன் இந்த வருஷம் உன்ன விடவே மாட்டேன் அப்படியே படுத்து தாச்சுக்கோ தாச்சு என்ன நாளைக்கு தானே ஆமா நான் எல்லாம் மறந்துடுச்சுடி இன்னைக்கு ஒதுக்கி பாத்துக்கலாம் நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்